அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி யாராவது நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, கோர்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, எஸ்எஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஹவல்தார் இந்த போஸ்ட்டுக்கு வந்து லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 17 தான் லாஸ்ட் டேட். இன்னும் 2 நாள் தான் வந்து இருக்குது. லாஸ்ட் டேட்டில் போயிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சுற்றிட்டே இருக்கும், உங்களால் வந்து பண்ண முடியாது, ஹேங் ஆயிரும். சரியா, அதனால் இந்த நாள் இல்லை இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்து பண்ணி முடிச்சுருங்க. பாருங்கள், 17ஆம்தேதி நைட்டு 11 மணி வரைக்கும் தான் பண்ண முடியும், அப்ளை வந்து பண்ண முடியும். ஸோ ஈஸியான ப்ராசஸ் தான். நம்ம எப்படி டிஎன்பிசியில் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே ப்ராசஸ் தான். டிஎன்பிசியோட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ப்ராசஸ். இது குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான். அது மாதிரி வேகன்சி பொறுத்த வரைக்கும் 11,000 வேகன்சிக்கு மேலே வந்து விட்டுருக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து 1,200 மேலே வந்து வேகன்சி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் ஓகே. அதுக்கப்புறம் ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு வந்து 30 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு 30 வரைக்கும், எஸ்சிஎஸ்டிக்கு 32 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 25 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஆனால் 27 வயசுக்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிளாக வந்து இருப்பீங்க. ஸோ பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க. ஏன் அப்படின்னா இந்த டைம் வந்து தமிழில் வந்து கேள்வியில் வந்து கேட்க போகிறாங்க. இதுக்கு முன்னால் வந்து இங்கிலீஷில் வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இப்போ தமிழில் வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. இங்கிலீஷ் மட்டும் நீங்கள் வந்து இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் கிராமர் படிக்கிற மாதிரி நீங்கள் வந்து இருக்கும். அப்ளை பண்ணுங்கள், எழுதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருக்கு. நல்ல வேலை தான்ப்பா. நம்ம குரூப் ஃபோரோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து சேலரியில் பேக்கேஜும் வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ குவார்ட்டர்ஸ் கூட கொடுப்பாங்க. நல்ல சூப்பரான ஜாப் தான். அங்கே போனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வேறு எதுக்கு வந்து எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து மாறிக்கலாம். சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 17ஆம்தேதி தான். அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிங்க, சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா, நன்றி.